ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் மூபின் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான பெங்காலி ஸ்பெஷலான ரசகுல்லா, ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் ரசகுல்லா பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரையே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பாலை காய்ச்சிக்கலாம். அது பொங்கி வரும்போது 1 லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டருக்கு 1 லெமன் ஜூஸ் கரெக்டாக இருக்கும், பால் நல்லா தெரிஞ்சிடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு அதுக்கு மேலே காட்டன் கிளாத் வச்சு எல்லா பாலையும் நம்ம வடிகட்டிடலாம். இதை 2 டைம் நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா லைம் ஜூஸ் சேர்த்தனால லைட்டாக புளிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு டைட்டாக புளிஞ்சு இதை அப்படியே 2 ஹவர்ஸ்க்கு வச்சிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பன்னீர் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதை சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக 10 மினிட்ஸ்க்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜீராப்பாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவு சுகர், 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 10 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்த பால்ஸ் எல்லாமே நல்லா உப்பி இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஜூஸியான பெங்காலி ஸ்பெஷல் ரசகுல்லா வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான வீடியோட உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். டேக் கேர், பாய். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக நோம்புவீங்க. எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ரமலான்.